ஹலோ சொல்லுண்ணா. சொல்லுங்க. சொல்லு, நீதான் சொல்லணும். மெசேஜ் பாக்குறது நினைக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த திவ்யாஸ்ரீ அழுது. அவங்க அவங்க வந்து பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன பொய்யா போய் கேஸ் கொடுத்தாங்க? நான் இப்ப அடிச்சிருக்கேன்னு சொல்லி தானே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் ஸ்பாட்ல இல்லையே. அவங்க பொய்யால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க முதல்ல. நீ அவங்க இவ அன்ஷிதா இதுல அவ கூட தானே இருந்தது, பார்த்து பிரச்சனை ஆச்சு. நான் போஸ்ட் பண்றதே அவளுக்கு பிடிக்கல, இவ கூட நான் பேசுறதே பிடிக்கல, நான் இவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கேன் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொல்லியிருக்காங்க போல. அதுல இருந்து ஷீ இஸ் காட் இட் மோர் ப்ரொசஸிவ். அவ கூட பேசாத பேசாதுன்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், இல்லை பேசுறதுல என்ன இருக்கு, ஷீஸ் மை கோஸ்டா இருந்தானு சொல்லி நான் போஸ்ட் போடுவேன். போஸ்ட் போட்டதை பார்த்துட்டு அப்படியே கோவப்பட்டு கோவப்பட்டு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த பொண்ணு தலைமுடியை பிடிச்சி எழுதி தடிச்சிட்டா. இப்ப என்ன தெரியுமா, அன்னைக்கு வந்து டக்குன்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு அன்னைக்கு 8 மணிக்கு காலையில வர்றேன், என் கண்ணுல அடிச்சு கண்ணு வீங்கி போச்சு. நான் எதுவுமே தொடல, எனக்கு அஞ்சுவா இருக்கல, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நான் எப்பவுமே அடிக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு என் கண்ணு அடிச்சா, நான் போலீஸ்ல சொல்ல போறேன்னு நைட்டு ஈவினிங் வந்து எனக்கு நைட்டு போன் வந்துச்சு. பட் ஈவினிங் ஒரு 6:30-7 எனக்கு மெசேஜ் வந்தது, ஈஸ்வர் கேண்ட் இது மாதிரி அட்மிட் ஆயிருக்கா ஹாஸ்பிட்டல் என்னன்னு கேட்டதுக்கு, இது மாதிரி உடம்பு சரியில்ல, பிட் சீரியஸ் தான் அப்படின்னு சொன்னா. என்னன்னே தெரியல எனக்கு, எப்படி வந்துச்சு கேட்டா அப்புறம் தான் தெரியுது. ரிப்போர்ட்ல நான் அடிச்சுதான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்னு சொல்லி. இப்ப எம்என்சி காப்பி வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. அதுல என்ன வந்திருக்குன்னா, அவ வந்து வாண்டடா தான் போயிருக்கா, த்ரெட்டிங் பண்றதுக்காக போயிருக்கா தவிர, இவளுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு அடியும் இல்ல, தடயமும் இல்ல. அதே மாதிரி பிளீடிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்கல்ல, பிளீடிங்கும் இல்ல. எம்என்சி காப்பிய வந்து போலீஸ் வந்து விசாரிச்சதுல தெரிஞ்சிருக்கு. பட் உங்களை என்கொயரிக்கு வர சொல்றாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா அது பொய்யான இதுல, பொய்யான தகவல் இல்ல, அது பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுதான், இதை நிரூபிச்சாவே அவங்க வந்து பொய் சொல்றாங்கிறது தெரிஞ்சு போயிரும். அதுக்குதான் வரமாட்டாங்க என்கொயரிக்கு. பிரஸ் மீட் மட்டும் கொடுத்து பேரும் எல்லாத்தையும் மானத்தை வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நடந்துச்சா அவ அந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூட நீ ரூம்ல இருந்தது பாத்துதானே இவ்ளோ எமோஷனலா ஃபைட் ஆச்சு. எடுத்துட்டு வந்தேன் அப்ப அன்சிதா, நான் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறேன், நீ வரான்னு சொன்னா என்ட்ரன்ஸுக்கு போகும்போது உன் ஒய்ஃப் வந்து நிக்கிற அப்படின்னு சொன்னான். இப்ப நான் அவன் சொல்றது மட்டும் நம்பாத, ரெண்டு சைடு இருக்கு. சில பேர் இப்படிதான் விட்டுரு, அது கமெண்ட்ல பேசுறவங்க பப்ளிக், நாம கூட ஃப்ரெண்ட்ஸா நம்ம பழகிருக்கோம், பாத்துருக்கோம், சில விஷயங்கள் தெரியும். இப்ப வீட்டுல இருந்தேங்கிற வீட்லயே இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட், அப்பார்ட்மெண்ட் வாசல்ல நடந்திருக்கு இது. அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வெளியே தான், அதுல இருந்து ஒரு 10 அடி தள்ளி கரெக்டா என்ட்ரன்ஸ், அதாவது கார் வெளியே வர இடத்துலதான் நடந்திருக்கு. போலீஸ் வந்தது, நான் கார் நின்று செக்யூரிட்டி பார்த்தாங்க, அங்க சிசிடிவி இருக்கு. இப்போ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அடிச்சது என்னோட ப்ரூஃப் இருக்கு. அவள் இப்போ ஒரு 1.5 மாசமாவே ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். நான் வந்து ஏதாவது அடிப்பானா, ட்ரிக்கர் பண்றா, மண்ணெலி போட்டா, எத்தனையோ அடி அடி அடிச்சா, நான் எல்லா அடியும் வாங்குறேன். கைய கிழிச்சுக்கிறதும், அதுக்கடுத்து கத்தி எடுத்து கைய கட் பண்ணிருக்காங்க, இது நர்வ்ஸையும் கட் பண்ணிருக்காங்க, உள்ளங்கையிலயும் கட் பண்ணிருக்காங்க, அப்புறம் சாக போறேன்னு சொல்லி தாலியை கழட்டி வச்சது, இது மாதிரி த்ரெட்டனிங் இதெல்லாம் இருந்துச்சுல. அப்புறம் அவ வந்து இது ட்ரீட்மெண்ட் எடுத்தால, சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட். இப்ப சைக்காட்ரிக் டாக்டர் வந்து அதை காமிச்சதுக்கு, அது பிபோலா மூட் டிஸ்ஆர்டர் அவளுக்கு,
ஒருத்தவங்க மேல பழிய சுமக்குறதும் இன்னொரு சூசைட் பண்ண போறேன் அந்த எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா மூட் ஸ்விங் ஆச்சுன்னா சூசைட் பண்ண போறேன் அப்புறம் இது மாதிரி தற்கொலை பண்ண போறேன் சாக போறேன் இப்படி மட்டும்தான் பண்ணுவாங்க அவங்க. இட்ஸ் வெரி காமன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கட்டிங் கட் இருக்குல்ல கையில கட் பண்ணதெல்லாம் வந்து சாட்சியா இருக்கு. அது கட் பண்ணதெல்லாம் ஹெசிடேஷன் கட்டா ஹெசிடேஷன் கட்னா வேணுக்குமே த்ரெட்டனிங் பண்றதுக்கான கட்டு அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. நாங்க த்ரெட்டனிங்காக பண்ண கட்டு தான் அந்த கையில எல்லாம் இருக்கு ஆல்ரெடி. உண்மையிலேயே ஒருத்தவங்க சூசைட் பண்ணோம்னா கழுத்துல தான் கத்தி வச்சு கட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா கையை வந்து ஆழமா கட் பண்ணுவாங்க, நர்ஸ் எல்லாம் கட் ஆகிற மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. அந்த ஒரு இது கிடையாது. இது பயன்படுத்துறதுக்காக மேலோட்டமா கட் பண்றது, அதுவும் ஒரு இது இல்ல, ஒரு மூணு கீரல் போட்டுக்கிட்ட மாதிரி. இது எல்லாமே அதுதான் சொல்றேன், இது மூட் ஸ்விங்டா. முதல்ல லவ் லவ் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னா அப்படிதான், நீ இல்லன்னா நான் செத்துருவேன் சூசைட் பண்ணிடுவேன் இப்படி த்ரெட்டனிங் பண்றது. போய் வேற லெவல்ல நீ ஒரு பொண்ணுகிட்ட நீ பழகிற இந்த ரீல்ஸ் போடுற அவளுடைய போட்டோ ஏதோ நீ போட மாட்ட கொல்ல மாட்டேங்கிற நிக்கா போடுறதாவது அட்லீஸ்ட் நீ ஹிந்து படி கல்யாணம் பண்றது அம்மா அப்பாக்கு பிடிக்கலன்னு கூட நிக்கா போஸ்டாவது அட்லீஸ்ட் நீ போட்டிருக்கணும். அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் சரி நீயும் சரி யாருமே சரி யாருமே கரெக்டான ஆளு கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்றோம்ல, ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒரு கிரஷ் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணா அதோட முடிச்சிரணும். பண்றதுக்கு முன்னாடியே விஷயத்தை சொல்லியாச்சு, கல்யாணம் பண்ண போறோம்ட்டு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் நிக்கா பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். நீ சொன்னல நான் போஸ்டே போடலன்னு, அவ்வளவு போஸ்ட் போட்டிருக்கேன் திவ்யா கூட. நிக்காதா போய் சொல்லிட்டு இருக்கேன், நிக்காது இல்ல நிறைய போஸ்ட் நான் முன்னாடியே போட்டோம்ல. நீ அதெல்லாம் வந்து போடுறதோ அன்சிதா கூட போடுறதோ ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, என்ன டிஃபரண்ட் இருக்கு சொல்லு. இரு இரு அன்சிதா கூட நான் போடுறேன்னு வச்சுக்கேன், என்ன சொல்லலாம், ஷூட்டிங் சரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நின்று போடுறோம் நான் சொல்லிக்கலாம் ஷூட்டிங். இப்ப அவ கூட நான் போடுறேன் அப்படின்னா அவ்வளவு போட்டோ போட்டுருக்கேன், எத்தனைக்கு நான் திவ்யா கூட இருந்து எத்தனையோ போட்டோ இருந்தது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா போட்டோவும் நான் டெலிட் பண்ணேன். அந்த பொண்ணு அவளுடைய பர்சனல் காஸ்டியூம்ல இருக்கும் போது காருக்குள்ள வந்து போடுறது கொள்றதெல்லாம் அது நல்ல விஷயமா படாது, அது ஒரு மாதிரி இது விபரீதம். ஷூட்டிங்ல நார்மலா ஃப்ரெண்ட் வெளியே போக கூடாதா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் சரி ஒரு லீவ் டைம்ல வெளியே போக கூடாதா, ஒரு அது எப்படி ஐடில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கேன், ஐடில இருக்கிறவங்க கூட தான் வெளியே போவாங்க, புது ஒரு நெட்வொர்க் கூட போக மாட்டாங்க. நமக்கு யாரு ஃப்ரெண்டோ நம்ம அவங்க கூட தானே போக முடியும். அதுல கூட ஃப்ரெண்ட்ஷிப் கோல் தானே போட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் ஓகே, நம்ம மென்ஷன் பண்றோம், நம்ம மென்ஷன் பண்றோம், ஆனா நம்ம பர்சனலா நமக்கு தெரியும்ல, பர்சனலா நமக்கு தெரியும்ல அது ஃப்ரெண்டா இல்லையா இல்ல பெஸ்டியா இல்ல வேற விதமா நமக்கு தெரியும்ல, அது அவங்களுக்கு கூட பழகுறவங்க வாழ்றவங்களுக்கு தெரியும்ல. ஆமா, சோ அவங்களுக்கு அது பாசிட்டிவ் வர்றது கரெக்டா இருந்து கரெக்ட் தானே. சைக்கோ சைக்கோவா பிஹேவ் பண்ணா இல்ல இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நடந்தது இல்ல, அவ தூக்கு மாட்டேன்னு சொன்னதெல்லாம் வந்து 2017ல அப்பதுல இருந்தே இது பண்ணிட்டு இருக்கிறான். த்ரெட்டிங் பண்றேன், ட்ரெயின்ல போய் சாக போறேன், ஐ மீன் காரை ஓட்டிட்டு ட்ரெயின்ல போய் நேரா மோத போறேன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறான். நீ அப்படியே உனக்கு அது செட் ஆகலன்னா அப்பவே விட்டு இருந்தா கூட பிரச்சனை இருக்காது இல்ல. ஏன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அவருக்கு முன்னாடியே தெரியும் இந்த பொண்ணோட ப்ராப்ளம். அவர் சொல்றாரு என்னடா இந்த பொண்ணு ரெண்டு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியா, ஐயோ என்ன இருந்தாலும் அதுதான் ஒரு சைக்கோன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நீ திருப்பி அந்த பொண்ணு பண்ணல சார், லவ் பண்ணிட்டா விட்டு போனா செத்துருவேன்னு சொல்றா, அப்ப அந்த அளவுக்கு சின்சரா லவ் பண்றான்னு சொல்லிதானே நான் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ண, இல்லன்னா பாதியில விட்டு ஓடி இருக்கலாம். ஆமா, அதே மாதிரி அப்பா என்ன சொன்னாருன்னா நான் பண்ணி வைக்கிறேன் வெயிட் பண்ணு அவசரப்படாதுன்னு சொன்னாரு. இவன் அவசரப்பட்டு போட்டோவை போட்டுட்டு அவங்க வீட்டுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா அப்பா ஊர்ல பள்ளியாசல் தலைவர், அவரு நல்ல ஒரு பெட்டிஷனா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி போஸ்டர் போட முடியும், போடாதுன்னு சொல்றேன். அதுவும் வந்து நான் தான் சொன்னேன், நிக்கா போட்டோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவ போட்டது என்ன போட்டோ தாலி கட்டுற போட்டோ, அப்ப என்ன நினைப்பாங்க நம்ம சைட்ல கம்யூனிட்டியில எவ்வளவு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை ஊர்ல, என்ன உங்க பையன் இந்துவா மாறிட்டான அப்படியா அப்படின்ட்டு.
அப்ப அதெல்லாம் வெளியே போக முடியல, ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. வேற வழி, நீ மேனேஜ் நீ மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், பேலன்ஸ் பண்ணியே ஆகணுமே, வேற வழி இல்லையே. ஒரு பக்கம் இந்து தெரிஞ்சுதானே நீ இது பண்ணிட்ட, முஸ்லீம்னு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆக போறா போறா ஓகே, ஆனா இப்ப போட்டோ போடாதுன்னு சொல்லிதானே நான் வந்து கல்யாணமே பண்ணேன். எனக்கு அவசரப்பட்டு போட்டுருச்சு, வீட்டுல ரொம்ப சங்கடப்பட்டாங்க, அதுல இருந்து ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அம்மா எல்லாம் அழுகுறாங்க, உங்க தெரியாது என்னென்ன நடந்துச்சு. இருந்தாலும் இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு அவ வயசு உங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் கொடுத்தா, அவ லைஃபும் கொடுத்தா, பணமும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கா, உனக்கு தெரியும். நீ இல்லன்னு சொன்னாலும் அதான் உண்மை. இப்ப அவங்க எல்லாம் எனக்கு கால் பண்ணி, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்காருன்னா, நாங்க அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லையே, நாங்க வந்து பிசினஸ்க்கு தானே காசு கொடுத்துருந்தோம், நான் வேணா அதை நான் சாட்சி சொல்றேன், ஸ்டேஷன்ல இல்ல ஏதாவது வரணுமா, அந்த வீடியோ கால் பண்ணிட்டுமான்னு சொல்றாங்க ஃபாரின்ல, மலேசியால இருந்து. சுவிட்சர்லாந்துல இருந்து இன்னொருத்தி போன் அடிக்கிறா, அந்த பிரசன்யான ஒரு பொண்ணு, நான் வந்து சாட்சி சொல்றேன், நான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிறா. இப்ப அவங்களே போன் அடிச்சாங்க, நான் ஒரு போன் கூட அடிக்கல. நீ வாழ்ந்திருக்க, உனக்கு தெரியும். இப்போ நான் வந்து டிசர்ட் ஆகணும்னு நான் சொல்றேன், ஆனா அவளால நீ என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தான் தெரியும். பர்சனலா நாலு தூக்குள்ள என்ன விஷயங்கள் நடந்திருக்கோ அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானா அவளுக்கு தான் தெரியும், சரியா? அது பாத்தேனா, அதுல வந்து நீ என்னைய பாத்தேனா, நானும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன், நானும் இப்படிதான் சைக்கோ ஆவேன். ஏன்னா ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பேசுறது பழகுறது யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட்ல பேரா நடிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுவே மனசுல ஒரு மனசுல ஒரு வலி இருக்கும். குழந்தைய மறைச்சிட்டு கல்யாணம் பண்ண நினைச்சா அதே, எனக்கே தெரியும் அவளுக்கு குழந்தை இருக்குன்னு, எனக்கே தெரியும். உனக்கு தெரியாம இருக்குமா சொல்லு. ஐயோ, அவளுக்கு அக்கா குழந்தைன்னு சொல்லி இன்னொன்னு விஷயம் தெரியுமா, என் பொண்ணையே நான் தங்கச்சின்னா ஃபீல்ட்ல சொல்லியிருக்கேன். ஃபீல்ட் அப்படி இருக்கு, உனக்கு தெரியும்ல, ஆன்ட்டி லிஸ்ட்ல சேர்த்துறாங்கன்றதுனால நம்ம அப்படிதானே சொல்றோம். உனக்கு தெரியாதா? நீ உனக்கு நீ இந்த மாதிரி போய் பேசலாமா? தப்பு இல்ல. அந்த குழந்தை கேளடி கண்மணியில அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய பாத்துப்பாங்க, அசிஸ்டன்ட் கூட வரும்போது, இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் போது உனக்கு தெரியாதா? என்கிட்ட சொன்னதே அதுதான். ஆமா, நல்லா சொல்றேன், உன்கிட்ட இல்ல எல்லாருக்கிட்டயும் அப்படிதான் சொல்லிருப்பான். ஆனா பர்சனலா நீ அவ கமிட் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு தெரிஞ்சிருக்கும், அது வாய்ப்பு புரியுது. புரியுது, வந்து அது சொன்னதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்க முடியாதுண்ணா. அதனால என்னோட சைடும் பாயிண்ட் இருக்கு, அவ சைடும் பாயிண்ட் இருக்கு, பட் பேசுவோம். அவங்க என்கொயரி வரட்டும், உட்கார்ந்து பேசி நம்ம என்னன்னா, நிறைய பெண்ணுங்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இழப்புகள் அதிகம், ஆண்களை விட பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப இழப்புகள் அதிகம், வயசு, ஹெல்த், மைண்டு எல்லாமே. ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது. இது இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அது வெளியே வந்து வேற ஒருத்தையோட குடும்பம் நடத்திட்டு போயிடலாம். பொம்பளைங்க வேற ஒருத்தன குடும்பம் நடத்தினாலும் ஹெல்த் போயிடுது, வயசு போயிடுது, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. வேற ஒருத்தன குடும்பம் நடத்தினாலும் ஹெல்த் போயிடுது, வயசு போயிடுது, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஷூட்ல இருக்கிறேன்.